மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக நீங்க தேவைப்படுகின்ற ஆட்சி, உங்க உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்துல ஒரு துறை நல்லா இருக்கு சொல்லுங்க. 33 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுங்கமா இருக்கு சொல்லுங்க. ஒரு துறை இல்லையா? கல்வித்துறை நல்லா இருக்கு, அருமையா இருக்குங்களா? இல்லை 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 இல்லைங்களா? காவல்துறை நல்லா வச்சிருக்காங்க சொல்ல முடியுங்களா? இல்ல அரசு துறை எல்லாமே லஞ்சம் இல்லாம பத்திரத்து பதிவு துறை இருந்து எல்லாம் லஞ்சம் இல்லாம போறதே வேலை நடக்குது சொல்ல முடியுங்களா? இல்ல ஒரு தாசுதார் அலுவலகத்துக்குள்ள பணம் கொடுத்தா ஒரு வேலையை செய்ய முடியும் சொல்ல முடியுங்களா? ஒரு துறை கூட, ஒரு துறை கூட, போக்குவரத்து துறை, ஒரு பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியுங்களா? படிக்கட்டு எப்படி விழும் என்று தெரியாது, மேலே இருக்கக்கூடிய கூரையிலிருந்து தண்ணி எப்ப ஒழுங்கும் தெரியாது. ஒரு துறை கூட உருப்படியாக இல்லாத ஒரு ஆட்சியாக 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரிபடுதையா? இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடவுள் நமக்கு. அது உங்களுடைய எம்எல்ஏ பற்றி சொல்லவே வேண்டாம். திருக்கோணமுடைய எம்எல்ஏ தரம் சபையை போட்டு சட்டமன்றத்திற்கு வர்றது ஒரு எம்எல்ஏ, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றது ஒரு கட்சி, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றது ஒரு எம்எல்ஏ இல்லைங்களா? கிடையாது. 2019 வரை தமிழகத்திற்கு என்ன நிலைமையோ அது மறுபடியும் 2024 வரை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய தொழில் பயிற்சி கேட்கக்கூடியவர்கள், போலியை கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்த்து கூடிய தகுதி இருக்கக்கூடிய அவர்கள் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. வெயில மழையில பணியில திருப்பணம் கொண்டிருந்த அடித்தாங்க ஐயா, கடல்ல திருச்செந்தூர் அடிச்சாங்க, ஆதாயத்துல திருப்போரூர் அடிச்சாங்க. அதன் போது கந்தசாமி கோவிலுக்கு எடுத்து ஐயா இது ஒரு சாதாரண முருகன் கிடையாது, தமிழகத்துல எத்தனையோ இடத்துல முருக பெருமான் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் திருப்பணம் மற்றும் திருப்போரூர் இருக்கக்கூடிய இந்த முருக பெருமான் மற்றும் தனி சிறப்பு காரணம் சூரப்பனை வதம் செய்த மண்ணு, ஆதாயத்தினை வதம் செய்து அதன் பிறகு மக்களுக்கு அன்படைத்து கந்தசாமி பெருமானாக இங்கே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான தொகுதிக்கு இங்கே வந்திருக்கின்றோம். சூழல்களை அழிக்கக்கூடிய யாத்திரையாக இன்னைக்கு எண்மன் என் மக்கள் யாத்திரை இருக்கிறேன். 2024 மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி, என்ன மைக்க கொஞ்சம் சரி பண்ண தலைவா, மைக்க கொஞ்சம் சரி பண்ண உயர்ந்த ஒரு பக்கம் தெரிய சரி பண்ணுங்க. இந்தியாவில் டெல்லியிலே 7-7 பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது ஐயா, குஜராத்ல 28-28 வரப்போகுது, மத்திய பிரதேசம் முழுமையா வரப்போகுது, பீகார் முழுமையா வரப்போகுது, சத்தீஸ்கர் முழுமையா வரப்போகுது. யாராவது அண்ணாமலை கிட்ட எப்படி மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போறாங்க, எப்படி 4வது சீட்டை தாண்ட போறாங்க ஐயா, என்னால கணக்கு கொடுக்க முடியும். எந்த மாநிலத்துல எத்தனை சீட்டை பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை கேட்கின்ற கணக்கு என்னால கொடுக்க முடியும். உறுதியாக தனி பெரும்பான்மையோடு 3வது முறையாக ஆட்சி கட்டில பாரதிய ஜனதா கட்சி அமரப்போவது உறுதி, எந்த மாற்றத்திற்கும் இல்லை. இன்னைக்கு 400 சீட்டுக்கும் 450 சீட்டுக்கும் இடையில் இருப்பது நம்முடைய தமிழகம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.